This video is sponsored by The Stitches, made in Madras. Surjit poitaple poitaren solradha poga vechiton solradha nu enak puriyala. Oru kolandha 72 mani neram andha குழியில் நம்ம நம்மளை எதிர்பார்த்து இருந்திருக்கும். அப்போ அது ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அந்த குழந்தை வந்து நம்ம அம்மா இப்போ வந்துடுவாங்க, நம்ம அப்பா இப்போ வந்துடுவாங்கன்னு நினச்சிதான் இருந்திருக்கும். அப்போ அந்த நம்பிக்கைக்கு நம்ம என்ன பண்ணோம், டெக்னாலஜியை பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த மிஷினும் வந்திருக்கலான்னு பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஃப்கோர்ஸ் டெக்னாலஜி அந்த லெவலுக்கு வளரல அப்படின்றத, நம்ம டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளரல அப்படின்றத சுர்ஜித் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. இதான் நம்ம நாட்டோட நிலைமை. ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் அரசாங்கத்துக்கு மேலே கோபம் இருக்குது, அதிகாரிகள் மேலே கோபம் இருக்குது, எனக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது, டெக்னாலஜி சம்பந்தமான கேள்விகள் இருக்குது எனக்கு. இது புரியாத கேள்விகள், ஆக்சுவலாக எனக்கு தெரியாத கேள்விகள், யாரா பதில் இருந்தால் சொல்லுங்கள். என்னோட கேள்வி என்னென்னா, இப்போது நம்ம அவசரமாக மூணுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன அவசரம், அதுக்கு என்ன அவசியம் அப்படின்றது எனக்கு புரியல. ஒரு குழந்தை விழுந்துருச்சு, அதை நம்மளால் காப்பாற்றிக்க முடியல, அதை நம்மளால் காப்பாற்ற முடியல அப்படின்னா, அப்போ நம்ம டெக்னாலஜி எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ உடனடியாக நம்ம மூணுக்கு போய் அங்கே போய் இடங்களை ஆக்கிரமிக்க போகிறோமா, இல்லை இங்கே உள்ள உயிரினங்களெல்லாம் கொண்டு சாப்பிட போகிறோமா, இல்லை அங்கேயும் போய் இந்த மாதிரி குழிகளெல்லாம் நோண்டி நம்மளை நாமளே இது பண்ணிக்க போகிறோமான்னு தெரியல. இந்த கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு உடனடியாக தேவை என்ன, அதை நோக்கி தானே நம்ம டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஒரு குழந்தை ஒரு குழந்தை ரோட்ல அடிபட்டுருச்சுன்னா அதை அந்த டிராஃபிக்லேருந்து எப்படி மீண்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் தான் நமக்கு முதல்ல தேவை. அதை விட்டுட்டு ராக்கெட்டையே நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும்னு எனக்கு புரியலையே. இல்லைங்க அது வேணான்னு சொல்லலை, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எது அவசியமோ அதை தானேங்க நம்ம முதல்ல பண்ணணும் அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. ஒரு குழந்தைய எப்படி சந்தோஷப்படுத்தலான்ற டெக்னாலஜி தான் நமக்கு வேணும். ஒரு மனிதனை எப்படி பாசிட்டிவாக ஹாப்பி ஆக்கலான்ற டெக்னாலஜி தான் நமக்கு வேணும். அதை விட்டுட்டு ராக்கெட்டும் பாம்ஸும் எதுக்குன்னு எனக்கு புரியல. அப்போ நம்ம எதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம், வாருக்கா பீஸுக்கா அப்படின்றது எனக்கு புரியல. எதை நோக்கி நம்ம மென்டாலிட்டி போயிட்டுருக்குன்றது எனக்கு புரியல. இல்லைங்க இதை வந்து அப்துல் கலாம் சார் இதை கேட்கும்போது உங்களுடைய பெஸ்ட் கண்டுபிடிப்பு என்னன்னா, அவர் ஒரு ஊனமுற்ற ஒரு 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 குழந்தைக்கு வந்து நடக்கக்கூடியதா ஒரு கண்டுபிடிப்பு அவர் பண்ணியிருக்காரு, காலில் மாட்டி நடக்கக்கூடியதா, வெயிட்லெஸ்ஸா, அதுதான் என்னோட சிறந்த கண்டுபிடிப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. ராக்கெட் அவர் சொல்லலை. ஏன்னு கேட்டப்போ, இல்லைங்க நான் பண்ணது எல்லாமே வந்து அழிக்கக்கூடியதாக இருக்குது, டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது, இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது, நான் ஏன் இதை இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ நான் சொல்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு இல்லைங்க. அப்போ அவர் சொன்னதை நம்ம மனசில் எடுத்து அந்த மாதிரி விஷயங்களை தானுங்க நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னோட பெரிய கேள்வி. ஃபைன், பண்ணலை, அதை நமக்கு இன்றைக்கி சுரிஞ்சு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. ரெண்டாவது கேள்வி எனக்கு இருக்கிறது வந்து மக்களுக்கு, நமக்கு. நான் இந்த சுரிஞ்சத்தை மீட்பு பண்ணி நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஃபுல்லாக வீடியோவை நான் பார்த்துட்டு இருந்தேன், லைவில் பார்த்துட்டு தான். இப்போது எல்லா நியூஸ் ஆன்லைன் நியூஸ்லேயும் வந்து
பல்லாயிரம் பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, லைவ் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அரசாங்கம் இதை பண்ணலை, ஏன் இதை பண்ணலை, இந்த மெத்தடியாக யூஸ் பண்ணலை அப்படின்னு அரசாங்கத்தை திட்டி என்னென்னவோ கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அத்தனை ஆயிரம் கமெண்ட்ஸ்லேயும் ஒரு கமெண்ட்டு கூட இந்த தப்பு நம்மளது தான் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லி பார்க்கல. நம்மளோட பிரச்சனையே அங்கே தான் அப்படின்றதான் என்னோட கேள்வி. என்னோட ரெண்டாவது கேள்வி, நம்ம எல்லாருக்கும் நம்ம நாட்டோட பெரிய வியாதி வந்து மாறாதின்னு சொல்கிறாங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டாவது வியாதி. முதல் வியாதி வந்து அலட்சியம். அப்போ அந்த அல்லாம தான் பேசணும்னு பார்க்குறேன், ஏன்னா சொல்ல வர விஷயம் சரியாக போய் சேரணும். ஐயோ இவன் அலராம் பாரு அப்படின்னு அந்த விஷயத்தை நோக்கி இது போயிடக்கூடாது. நம்மளோட முதல் வியாதி வந்து அலட்சியம். ஒருத்தர் அலட்சியமாக இருந்ததுக்கான ரிசல்ட் தான் இது. சின்ன பள்ளம் தானே, அதில் விழுந்தா யார் விழுந்துட போகிறா? இந்த குழியை வெட்டினது மூடாமல் இருந்தது யாராக இருந்தாலும் அது தப்பு தான். அது என்னன்னா நமக்கு என்ன நடந்துற போது அது ஏதோ ஒன்று விழும். அது ஒரு குழந்தை தானே இல்லைங்க, எது விழுந்திருந்தாலும் கஷ்டம் தானேங்க. அந்த அக்கறை இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது. எந்த உயிரை விழுந்திருந்தாலும் அதுக்கு 72 மணி நேரம் தானேங்க, அது என்ன உடனே போயிடுமா? இவ்வளவு கஷ்டம். சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். இன்னைக்கு சுஜித் தெரிஞ்சது தெரியாம எத்தனை சுஜித்துகள், எத்தனை குழந்தைங்க தெரியாமலே போயிருக்கு விழுந்தது. அதெல்லாம் இது நமக்கு இருக்க வேண்டிய அக்கறைங்க. இன்னைக்கு ஒரு பள்ளம், பள்ளத்தினால இப்படி ஒரு ஆபத்து நடந்துருச்சு, அதனால ஊர்ல எல்லா பள்ளத்தையும் நம்ம கவனமா மூடி வைப்போன்றது கிடையாதுங்க கதை. இது ஒரு விஷயம். நம்மளோட அலட்சியம் எவ்வளவு விஷயங்கள்ல இருக்கோ எல்லாத்துலயுமே மாற்றங்கள் ஏற்படணும். ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு இடத்துல குடிச்சா அந்த இடத்துல பாட்டில் உடைச்சிட்டு வரணும். நான் பார்த்துருக்கேன். நமக்கு என்ன, அந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்புறோம், அது அதுக்கப்புறம் வர்றவங்களுக்கு காலில் குத்தி எந்த லெவலுக்கு வேணால் ஆபத்து ஏற்படலான்ற அக்கறை நமக்கு இல்லை. நாம் முதல்ல மாறணுங்க. நாம் முதல்ல அலட்சியத்தை தவிர்க்கணும். நாம் முதல்ல அக்கறையாக இருக்கணும். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒருவேளை இந்த பள்ளத்தை முன்னாடியே பார்த்து ஒரு தனிநபர் அந்த வீட்டில் வந்து ஏங்க இந்த பள்ளம் மூடாமல் இருக்குது அப்படின்னு ஒரு தனிநபர் சண்டை போட்டிருந்தா, இன்னைக்கு ஒரு ஊரே சேர்ந்து நம்ம எல்லாம் அழுகுறோம்ல, ஒரு ஊரே சேர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்றோம்ல, இதுல எத்தனை பேர் நாம அந்த தனிநபரோட போய் நின்று கேள்வி கேட்டிருப்போம், ஆமா நீ அதை மூடாம இருக்கிறது தப்புதான் அப்படின்னு. அவன் வீடு அவன் மூடாம இருக்கான்ற பக்கம் தானே கூட்டம் சாஞ்சிருக்கும். அந்த பக்கம் மாறணும். கேள்வி கேட்கும் போது நம்ம நிக்கணும். உன் வீடா இருந்தாலும் உன் பையனா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் நாம கேள்விகள் சரியா இல்லைன்னா கேள்விகளை கேட்கணும். அல்ல அப்படி ஒருத்தர் கேட்கிறாரா, அந்த நபர் கூட நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஓ வீடாக இருந்தாலும் அந்த பள்ளத்தை மூடியா அப்படின்னு என்னைக்காவது நம்ம சொல்லியிருந்தோம்னா, இல்லை இனிமே சொல்வோமே ஆனால் இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்க்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், இது ஒரு பள்ளத்தை மூடுற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. எல்லா விஷயங்களிலும் நமக்கு அக்கறை இருக்கணும். தான் குழந்தை தானே, அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான்ற இக்னோரன்ஸ் நமக்கு இருக்கக்கூடாது. அது தப்பு. யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான். அதை கேட்குற விதத்தில் மட்டும் நம்ம கேட்டு பொறுமையாக அதை மாற்ற முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணுற ஆளுங்க கூட நம்ம சேர்ந்து நிற்கணும். இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்க சுஜித் இவ்வளோ இப்படி ஒரு குழந்தை இதுக்குள்ளே இருந்து இப்படி தான் கஷ்டப்பட்டு நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னா நமக்கு அறிவுகள்லாம் இருந்து பிரயோஜனமே இல்லைங்க. அக்கறையாக இருப்போம். இனிமையாவது கொஞ்சம் அக்கறையாக நடந்துக்கும், சமூக சிந்தனையோடு இருந்துக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நேற்று நான் சுஜித்தை பற்றி பேசின வீடியோவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு என்ன நலம் விசாரிச்சிருந்தீங்க, அதுக்கு நன்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னை பற்றி ரொம்ப வருத்தப்படாதீங்க, ஐம் ஃபைன். எல்லாருமே நம்மளோட இயல்பு நிலைக்கு திரும்பி ஆகணும். நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு திரும்பி ஆகணும். Because life has to go on, because that's what we do.
நாம் மட்டும் இல்லை சுர்ஜித் வீட்டிலையும் அவங்க பழைய இயல்பு நிலைக்கு திரும்பி ஆகணும், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சுர்ஜித்தோட இந்த தூக்கம் நம்மளை எந்த அளவுக்கு எழுப்பியிருக்குன்றதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு திருப்பியும் தூங்கிடாமல் ரெஸ்பான்சிபிளாக இருப்போம் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய கோரிக்கை. நான் நம்மளை எல்லாரையுமே சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா விதத்துலையும் எல்லோரும் ஒரு விதத்தில் ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா நாம். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தெரியாமல் செஞ்சவங்களெல்லாம் திருத்திக்குவோம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ஒரு வேக்கப் காலாக வச்சு ரெஸ்பான்சிபிளாக இருப்போம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். என்னை பற்றின கவலை படாதீங்க, ஐ எம் ஃபைன், லெட்ஸ் கெட் பேக் டு அவர் நார்மல் லைஃப் அண்ட் மூவ் ஆன்.